ஒருமுகப்படுத்துறத விட ஏன்னா சிவில்ங்கிறது ரெண்டு சம்பந்தப்பட்டவன் நினைச்சான்னு சொன்னா அரசாங்கத்துக்கு தலையீடு இல்லாம ஆக்கிட்டு போயிருவான். சிவில் விஷயங்கள்ல எங்களுக்குள்ள விஷயத்தை நாங்களே பாத்துக்கிறோம் சொல்லி நாட்டு மக்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டோம். அரசாங்கம் ஏதாவது செய்ய இயலுமா? சிவில் விஷயங்கள்ல சம்பந்தப்பட்ட மக்கள் எல்லாம் கூடி இனிமே நமக்குள்ள எந்த பிரச்சனை வந்தாலும் சரி நமக்குள்ள தீர்த்துக்கிறோம். போலீஸுக்கு போறது இல்ல, கோர்ட்டுக்கு போறது இல்லன்னு சொன்னோம்னு சொன்னா அரசாங்கத்துக்கு வேலை கிடையாது. அப்போ எல்லாத்துக்கும் யூனிஃபார்ம் எங்க கொண்டு வர வேண்டும்? நீங்க பாத்தீங்கன்னா கிரிமினல் கொண்டு வரணும். நம்ம நாட்டில் வந்து கிரிமினல் சட்டம் ஒரே மாதிரி இருக்குதா? ஒருமைப்பாடு வேணுங்கிறோம்ல, இந்தியா ஒரு நாடு, ஒரு மக்கள், ஒரு இனம், ஒரு தேசம் என்றெல்லாம் இந்த ஒரு ஒரு ஏழு வார்த்தையை போட்டு சொல்றாங்க. அது உண்மைதான், ஒரு நாடுதான். ஒரு நாடு என்பதற்காக வேண்டி ஒரே மாதிரியான கிரிமினல் சட்டம் நமது நாட்டில் கொண்டு வர முடியுமா? கொண்டு வந்திருக்கிறார்களா? கொண்டு வர கூடாது என்று அரசியல் சாசனம் சொல்கிறது. கிரிமினல் சட்டமே பொதுவாக இந்த நாட்டில் இல்லை. உங்களுக்கு தெரியும், நம்ம நாட்டில் வந்து ஏராளமான மாநிலங்கள் இருக்கின்றன. அந்த மாநிலங்களுக்கு சட்டமன்றங்கள் இருக்கின்றன. சட்டமன்றங்கள் தான் என்ன அர்த்தம்? அந்த மாநிலங்கள் தங்களுக்கு வசதியான, தேவையான, நல்லது என்று நினைக்கக்கூடிய சட்டங்களை இயற்றிக் கொள்ளலாம். தமிழ்நாடு அரசாங்கம் அவர்கள் தேவையான சட்டங்களை இயற்றிக் கொள்ளலாம். கர்நாடக அரசாங்கம் அவர்கள் தேவையான சட்டங்களை இயற்றிக் கொள்ளலாம் சொல்லி மாநிலத்துக்கு மாநிலத்தை அனுமதிச்சு அவர்களுக்கு சட்டமன்றத்தையும் கொடுத்து சட்டம் இயற்றுகிற அதிகாரத்தையும் கொடுத்தீங்க என்று சொன்னா கிரிமினல வித்தியாசப்பட்டு போயிருமில்ல? தமிழ்நாடு அரசாங்கம் ஒன்றை கிரிமினல் என்று சொல்லும், கர்நாடக அரசாங்கம் அதை கிரிமினல் இல்லைன்னு சொல்லும், கேரள அரசாங்கம் இன்னொன்றை கிரிமினல் என்று சொல்லும், அதை மராட்டி அரசாங்கம் கிரிமினல் இல்லை என்று சொல்லும். யூனிஃபார்ம் வேண்டும் என்று உண்மையிலேயே அவர்கள் விரும்பினார்களே ஆனால் மாநிலங்கள் என்பது இருக்கக்கூடாது. அதான் ஏக இந்தியா. சென்னையில் ஒரு பப்ளிக் இடத்துல போர்டு போட்டு இங்க வந்து விபச்சாரத்திற்கு பெண்கள் சப்ளை செய்யப்படும் போட்டா என்ன பண்ணுவான்? பின் எடுத்துட மாட்டானா? இந்த போர்டை பம்பாயில போடலாமே, அதுவும் இந்தியா தானே. பம்பாயில சிவப்பு உலக பகுதியில் போய் இந்த மாதிரி போர்டை போட்டுக்கிட்டு இன்னும் ஆந்திரா வேணுமா, கர்நாடகா வேணுமான்னு கேட்கிறான். போர்டு போட்டு தொழில் பண்றான். ஒரு நாடு, ஒரு நாட்டில் சென்னையில குற்றம் இல்ல, குற்றம் என்று கருதக்கூடிய ஒரு காரியம் மும்பையில குற்றம் இல்லாமல் இருக்கிறது. இது என்ன முதல் ஒழுங்குபடுத்தணும், இது என்ன சரி பண்ணணும்? அப்ப அங்கேயும் குற்றம், இங்கேயும் குற்றம் இல்ல சொல்லணும். அப்ப இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் வருகிற வித்தியாசங்கள் எது எது குற்றம்? நீங்க பத்திர வீடு வாங்குறீங்க, தமிழ்நாட்டில் உள்ள ஒருத்த வீட்டை வாங்குறான், அது அரசாங்கத்தில் போய் பதிவு செய்யணும், ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல பதிவு செய்யறதா இருந்தா நீங்க 12% அரசாங்கத்துக்கு பத்திரம் வாங்கி வரி கட்டி பதிவு செய்யணும். கேரளாக்கு போனீங்கன்னா 7% கட்டினா போதுங்களாம். ஆந்திராவுக்கு போனீங்கன்னா 5 கட்டினா போதுங்களாம். கர்நாடகாவுக்கு போனா 3 கட்டினா போதுங்களாம். ஏன்பா நாங்க எல்லாம் இந்திய மக்களா இல்லையா? நான் 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு வீட்டை வாங்கி பதிவு பண்ணா 12,000 ரூபாய் அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டி இருக்கிறது. இன்னொரு மாநிலத்துக்காரன் 7,000 கொடுத்தா போதும், இன்னொரு மாநிலத்துக்காரன் 5,000 கொடுத்தா போதும், இன்னொரு மாநிலத்துக்காரன் 3,000 கொடுத்தா போதும், அவன் சொத்தாயிடுது. நான் வாங்கிய 1 லட்ச ரூபாய் சொத்தை அது ஏன் தமிழன் என்பதற்காக எனக்கு மட்டும் ஏன் 12,000, மலையாளி என்பதற்காக அவனுக்கு ஏன் 7,000, கன்னடத்துக்காரன் என்பதற்காக அவனுக்கு 5,000 அந்த சொத்தை உடமையாக்க முடியுது? அப்ப என்னுடைய ஒரு சொத்தை வாங்குறதுலயே வரி விதிக்கிறதுல அவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிறது மாநிலம் மாநிலம். இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பெரிய தொழிற்சாலைகள் எல்லாம் பாண்டிச்சேரியில் ஆரம்பிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் உள்ள தொழிலதிபர்களை கூட எங்க போய் ஆரம்பிக்கிறாங்க? பாண்டிச்சேரியில. ஏன் பாண்டிச்சேரியில? பாண்டிச்சேரியில தொழில் ஆரம்பிச்சீங்க என்று சொன்னா 1 வருஷத்துக்கு எந்த டாக்ஸும் கிடையாது. 1 வருஷத்துக்கு அவங்க வந்து இலவசமாக எல்லா வசதிகளும் செய்து தர்றாங்க. பிளஸ் 1 வருஷத்துக்கு எந்த விதமான மாநில அரசு போடக்கூடிய வரியும் கிடையாது. தமிழ்நாட்டில் அதை நான் செஞ்சேன்னு சொன்னா 1 வருஷத்துக்கு வரி போட்டு என்னை காலி பண்ணிடுவான். நான் என்ன பண்றேன்? உகை இந்தியா தான், இந்தியாவில் பிறந்த நான் பணத்தை வச்சுக்கிறேன்னா சென்னையில பண்ற அந்த தொழிலை தவிர்த்து விட்டு பாண்டிச்சேரியில போய் இந்த தொழிலை பண்றேன். இது என்ன அநீதி? இது அநீதியா இல்லையா? பாண்டிச்சேரியில இருக்கிறவனுக்கு மட்டும் வரி விலக்கு 1 வருஷத்துக்கு, அதே தொழில சென்னையில ஒருத்தன் தொடங்கினான்னு சொன்னா அவன் 1 வருஷத்துக்கு எவ்வளவு வரி கட்டிருப்பான்? 1 கோடி ரூபாய், 10 கோடி ரூபாய். ஒரு தொழிற்சாலை தொடங்கினான்னு சொன்னா அவன் மூலம் ஒரு அரசாங்கத்துக்கு வந்து 10 லட்சக்கணக்கான ரூபாய்கள் வருமானம் கிடைச்சிருக்கும். பாண்டிச்சேரியில தொடங்கினவன் மூலமாக 10 பைசா கிடைச்சிருக்காரு. இதை ஒழுங்குபடுத்துவார்களா? ஒழுங்குபடுத்துவதாக இருந்தால் ஒழுங்குபடுத்த வேண்டிய விஷயங்கள் நேரம் முதல் சட்டசபை இல்லைன்னு சொல்லுங்க பார்ப்போம்.
அதை நீங்க சொல்லி ஆகணும். சட்டங்கள் இயற்றுகிற அதிகாரத்தை மாநிலத்துக்கு மாநிலம் கொடுத்து விட்டுட்டு அப்புறம் என்ன யூனிஃபார்ம், எப்படி யூனிஃபார்ம் வரும், சாத்தியமே கிடையாது. மாநிலத்திலேயே வந்து ஒரே மாதிரி சட்டம் இருக்குதா? சென்னையில் உள்ள அதே சட்டம் தான் மதுரைக்கு இருக்குதா? மாநிலத்துக்கு மாநிலம் சட்டங்கள்ல வேறுபாடு இருக்கிறது. சின்ன ஊருக்கு ஒரு சட்டம், பெரிய ஊருக்கு ஒரு சட்டம் இருக்கிறது. சென்னையில் விதிக்கிற, மாநகராட்சியில் விதிக்கிற அதே விதிதான் மேலவளவு கிராமத்தில் விதிப்பானா? ஒரு வீடு இருக்கு, ஒரு லட்சம் ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு வீடு இருக்கிறது. ஒரு லட்சம் ரூபாய்க்கு ஏது வீடு கேட்காதீங்க, கிராமங்களில் ஒரு லட்சம் ரூபாய்க்கு வீடு இருக்கும். ஒரு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு இருக்கிறது, அதுக்கு என்ன கிராமத்தில் வரி போடுவான்? அதே மதிப்புடைய இது சென்னையில் இருந்தா என்ன வரி போடுவான்? வித்தியாசம் இருக்கா இல்லையா? மாநகராட்சிங்கிறீங்க, நகராட்சிங்கிறீங்க, அப்புறம் பெரிய பெரிய மேஜர் பஞ்சாயத்துங்கிறீங்க, மைனர் பஞ்சாயத்துங்கிறீங்க, ஒன்றியம்ங்கிறீங்க, இப்படி தரத்துக்கு தகுந்த மாதிரி வரி விதிப்புகள்ல பாரபட்சம் காட்டுறமே, அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து விபச்சாரம் செய்வது வந்து தடைன்னு வச்சிருக்கிறாங்க, பகிரங்கமா செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு. இது ஸ்டார் ஹோட்டல்ல அனுமதிக்கிறானா இல்லையா? மதுவிலக்கு அமுலா இருக்கிற காலத்தில் கூட ஸ்டார் ஹோட்டல் போய் அடிக்கலாமே தண்ணி, அதுக்கும் சேர்த்தான ஒரு ஸ்டார் கொடுக்கறான். ஒவ்வொரு ஸ்டாரும் ஒரு வசதிக்கு கொடுக்கறது தான். 5 ஸ்டார் 7 ஸ்டார்னு சொல்றான்னு சொன்ன, பார் வசதி இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டார், பொம்பளை வசதி இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டார், நீச்சல் குளம் இருந்தால் அதுக்கு ஒரு ஸ்டார். இந்த ஸ்டார் என்பதெல்லாம் ஒவ்வொரு வகையான வசதிக்கு உரிய ஒரு அந்த முத்திரை. சிரிக்கிறதுக்கு சொல்ல நெசத்துக்கு சொல்றேன், ஸ்டார் என்பது வந்து அதுல என்னென்ன வசதிகள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்த மாதிரி 3 ஸ்டார் 5 ஸ்டார்னு கொடுக்கறான்னு சொன்னா, 7 போட்டான்னு சொன்னா, அதுல நீங்க என்ன வேண்டாம் கிடைக்கும். அர்த்தம் இந்தியாவில் தடை செய்யப்பட்ட எல்லாமே உள்ள உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுக்குள்ள நுழைஞ்சிட்டான்னு சொன்னா அவன் இந்திய குடிமகனா இருக்க மாட்டாங்களாம். பாருங்க, ஸ்டார் ஹோட்டல் நுழைஞ்சிட்டான்னு சொன்னா இந்திய குடிமகனா இருக்கிற உங்களுக்கு எனக்கெல்லாம் எதெல்லாம் சட்டமோ அந்த சட்டம் அவனுக்கு கிடையாது. இது ஒரு நாட்டில் ஒரு ஊர்ல ஒரு சென்னையில நடக்குத. சென்னையில் உள்ள ஸ்டார் ஹோட்டல்ல உள்ள சட்டங்கள் சாதாரண ஹோட்டலுக்கு பொருந்துத? அப்ப யூனிஃபார்ம் எல்லாரும் ஒன்னாவும் ஒரே சட்டம் வரணும்னு சொன்னா இதுகளை ஒன்னாக்கணும். வரியில வேறுபாடு, சட்டத்தில் வேறுபாடு, பல விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம், ஆட்டிக்கிட்டே போகலாம். அத்தனை வேறுபாடுகள். மின்சார கட்டணம் இருக்கு, கூட்டும் போதெல்லாம் புள்ளி விவரம் வாசிப்பாங்க ஒவ்வொரு முதலமைச்சரும். அது ஜெயலலிதாவா இருந்தாலும் சரி, கருணாநிதியா இருந்தாலும் சரி, மின்சார கட்டணம் உயர்த்தினா என்ன பண்ணுவாங்க? இது அதிகம் என்று நீங்க நினைக்காதீர்கள். ஆந்திராவை பாருங்கள், கர்நாடகாவை பாருங்கள், மராட்டியத்தை பாருங்கள், அதை விட கம்மி தான் சொல்றீங்களா இல்லையா? ஏன் அப்படி சொல்றீங்க? இருக்குறப்ப அது என்ன, அவன் வந்து கரண்ட்டுக்கு வந்து யூனிட்டுக்கு 4 ரூபா கொடுக்கறது, நான் என்ன 3 ரூபா கொடுக்கறது? ஒரு அரசாங்கம் தயாரிக்கிற மின்சாரம், அவன் மட்டும் 3 ரூபாய்க்கு கரண்ட் மின்சாரத்தை யூஸ் பண்றான், நான் மட்டும் 4 ரூபாய்க்கு? அப்ப அந்த மாதிரியான பாரபட்சம் இருக்கிறது. அவ்வளவு வேண்டியது இல்ல. உங்க வீட்டுல மின்சார கனெக்ஷன் இருக்கிறது, 100 யூனிட் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு, 100ல இருந்து 200 போனீங்கன்னு சொன்னா அதுக்கு கொஞ்சம் கூட ரேட்டு, நீங்க 300 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அது கொஞ்சம் கூடுதல் ரேட்டு, நீங்க 500 யூனிட் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா இது என்ன, இதுல யூனிஃபார்ம் கொண்டு வா. மின்சாரம் எப்படி தயாரிக்கிறதுக்கு என்ன செலவாகுமோ அடக்கம்னு ஒண்ணு இருக்குது, விக்கிற விலைன்னு ஒண்ணு இருக்கிறது, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஆக வேண்டியதானே? நீ விக்கிற, நான் வாங்குறேன், அது என்ன 100 வரைக்கும் பண்ணலாம் இப்படி, 200 வரைக்கும் பண்ணலாம் இப்படின்னு சொல்லி கூட்டுறீங்களா? இது என்னது? அப்ப இதெல்லாம் வந்து ஒரு பைத்தியகார்த்தனமான வாதங்கள், இதெல்லாம் சாத்தியப்படாது. இதை நான் தவறுன்னு சொல்ல வரல, இப்படித்தான் நிர்வாகம் பண்ண இயலும். எல்லாம் ஒண்ணு ஆக இயல, எல்லாம் ஒண்ணு ஒரே மொழி கொண்டு வாங்கலாம் பாப்போம். அது ஒண்ணு அரசியல் சாஸ்திரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்தியாவுடைய மொழி எது? இந்தி தான் என்று அரசியல் சாசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் போராட்டங்கள் நடந்ததுனால, நேரு கொடுத்த வாக்குறுதியினால திணிக்காம இருக்கிறாங்க. சட்டப்படி இந்தி தான் இந்தியாவின் ஆட்சி மொழி கொண்டு வர முடிஞ்சா, இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தி என்று அரசியல் சாசன புத்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க. நேரு வந்து பாராளுமன்றத்தில் ஒரு உறுதிமொழி கொடுத்தாரு, நீங்கள் விரும்பாத வரைக்கும் நாங்கள் அதை திணிக்க மாட்டோம். உறுதிமொழியில தான் வண்டி ஓடிக்கிட்டு இருக்கிறது. நம்ம தமிழ்ல தொடர்பு கொள்றோம், தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்கிறோம், பாராளுமன்றத்தில் போய் தமிழ்ல பேசுறீங்க, மலையாளத்தில் பேசுறீங்கன்னு சொன்னா அது சட்டப்படி கிடைத்த உரிமை இல்லை, நேரு கொடுத்த உறுதிமொழியினால் கிடைத்த உரிமை. சட்டப்படி நீங்கள் இந்தியில் தான் பேச வேண்டும் எழுதி வச்சுக்கிறாங்க. கட்டாயமாக இந்திய ஆட்சி மொழி எழுதி வைத்திருந்தும் கூட நாடு சிதறந்து கூடாது, பிரிவினை ஏற்படக்கூடாது, பிரச்சனை வரக்கூடாது, அடிச்சுக்கிட்டு சாகக்கூடாது என்பதற்காக அதுலையும் நாம் வளைந்து கொடுத்தோம். அதனால் மாநிலங்கள் மாநிலங்களா இருக்குது. இந்திய திருச்சி இருந்தால், அரசியல் சாசனம் சொல்றபடி திருச்சி இருந்தா தமிழ்நாடு தனிநாடா இருக்கும், ஆந்திரா தனிநாடா போயிருக்கும். மொழி உணர்வு ஈஸியா தூண்டப்படும். மத உணர்வும் மொழி உணர்வும் மக்களை உசுப்பி விடுவதற்கு ரொம்ப யூஸ் ஆகும். அதை உசுப்பி விட்டு ஒண்ணுமில்லாம வாங்கிட்டு போயிருப்பாங்க.
அப்ப என்ன பாக்குறாங்க அரசியல் சாஸ்திரத்தை வகுத்தவர்களும் நம்முடைய முன்னோர்களும் என்ன நினைக்கிறாங்க? பிரச்சனை வந்துடக்கூடாது. ஒன்றை திணிக்கும் பொழுது தான் இரண்டாந்தர குடிமக்கள் என்ற எண்ணம் மக்களுக்கு வந்து விடுமையானால் நாட்டில் அமைதி நிலவாது அப்படின்னு நினைச்சுதான் இதுகள்ல எல்லாம் வளைஞ்சு கொடுத்திருக்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு சட்டம் கொண்டு வருது என்பது சாத்தியம் இல்லைன்னு வளைக்கிறோம்.